வணக்கம். வாசகசாலையின் உரையாடல் நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட உரையாடலில் வந்து நம்ம எடுத்திருக்க சிறுகதை வந்து சரவண கார்த்திகேயன், எழுத்தாளர் சரவண கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய இரண்டாம் காதல் அப்படிங்கிற சிறுகதையை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இது வந்து ஒரு புது முயற்சியாக, பொதுவாக சிறுகதைகள் வாசகசாலை பக்கங்களில் வர்ற சிறுகதைகளை குறித்து வாசித்த வாசகர்கள் வந்து அதை குறித்து எழுதுவாங்க. புது முயற்சியாக இந்த இப்போ சில 2-3 நாட்களாக வந்து நம்ம அதை குறித்து நிறைய பேர் பேசுகிறக்கும் உரையாடல் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இரண்டாம் காதல் அப்படிங்கிற இந்த கதை வந்து சரவண கார்த்திகேயன் எழுத்துல வந்து அவரோட கவிதைகளாகட்டும் சிறுகதைகளாகட்டும் எல்லாமே வந்து உணர்வுகள் சார்ந்ததும் உறவுகள் சார்ந்ததுமாக இருக்குது அவரோட எழுத்துக்கள். அந்த வகையில் இந்த இரண்டாம் காதல் அப்படிங்கிற இந்த கதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இந்த கதையை நான் பார்க்குறேன். இரண்டாம் காதல் அப்படிங்கிற இந்த கதையை பற்றி நான் முத ஒரு சில அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அந்த கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தம் 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து சாவித்ரி, மருதன் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இந்த சாவித்ரியோட தோழி, ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி. அவங்க சிறு வயதுலேருந்தே சாவித்ரியை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு தோழி வந்து நான்சி. இவங்க இந்த 3 பேரை தவிர இன்னொரு கதாபாத்திரம் இந்த இதில் இருக்காங்க. அவங்க அந்த பெண் பேர் வந்து பிரியா. இந்த பிரியா யார் அப்படின்னா மருதன் அவங்களோட அலுவலகத்தில் சேர்ந்து வேலை பார்க்குற ஒருத்தவங்க. ஸோ இவங்க 4 பேரை சுற்றி தான் இந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கு. ரொம்ப காலங்காலமாக இந்த இந்த திரு அதாவது இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா திருமண உறவு, அதை தாண்டி வெளியே ஒரு உறவு வந்து ஒரு கணவனுக்கு வந்து ஒரு உறவு வருது. அந்த உறவுல வர்ற சிக்கல்கள், அதை வந்து அவங்க எப்படி மேற்கொண்டு அந்த குடும்பம் வந்து திரும்ப குடும்பமாக ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சிறுகதை. இது வந்து எத்தனை எல்லா காலத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்கிற சினிமாக்களாகட்டும் கதைகளாகட்டும் எல்லா இதுலேயுமே வந்து இந்த ஜானர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஜானர் தான். இதில் வந்து இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன குறிப்பிடுற மாதிரி இதில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இதில் நிறையா இருக்குது. அதில் வந்து சாவித்ரியும் மருதனும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு 2-3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. மருதனோட அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண் தான் பிரியா. இவங்க கூட வந்து மருதனுக்கு வந்து ஒரு தொடர்பு உருவாகுது. இதை பற்றி திடீர்னு ஒரு நாளில் வந்து சாவித்ரிக்கு தெரியுது. தெரிகிறப்ப வந்து சாவித்ரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. தன்னோட கணவனோட உறவை பற்றி தெரிஞ்சு ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. அப்போது அதை பற்றி யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னா அவங்க அம்மாட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து அவங்க செஞ்சுருக்கிறது வந்து காதல் திருமணம். ஆனாலும் கூட பெற்றோரோட சம்மதத்தோடு நடந்த காதல் திருமணமாக இருந்தால் கூட சாவித்ரிக்கு வந்து அவங்க அம்மாட்ட போய் இப்படி தன்னோட கணவனுக்கு ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறக்கு வந்து சாவித்ரி விரும்பலை. அப்பா வந்து அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து அவங்களோட தோழி, சிறு வயதுலேருந்தே அவங்களோட இருந்த ஒரு தோழி நான்சி. அவங்கள்ட்ட போய் இந்த எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து நான்சி வந்து அதில் உள்ள அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து தன்னோட பங்களிப்பை கொடுத்து சாவித்ரி கூட தனியாக பேசி, மருதன் கூட தனிப்பட்ட முறையில் பேசி, பிரியா கூட தனிப்பட்ட முறையில் பேசி, இந்த 3 பேர் கூடையும் பேசி அதை வந்து ஒரு சுமூகமான ஒரு விஷயமாக முடித்து வச்சு பிரியாவை வந்து இந்த உறவுலேருந்து வெளியேற்றி நான்சி அதாவது சாவித்ரியையும் மருதனையும் எப்படி திரும்ப ஒரு சந்தோஷமான காதலாக நான்சி சாவித்ரிக்கும் மருதனுக்கும் இருந்த காதலை எப்படி நான்சி வந்து மீட்டெடுக்க உதவுனாங்க, அவங்களுக்குள்ள எப்படி மறுபடியும் அவங்க தொலைத்த அவங்க காதல் மலர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாம் காதல் அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்த இரண்டாம் காதல் அப்படிங்கிறத வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்குள்ள திரும்ப வளர்ந்த அவங்களே அவங்க தொலைத்த அவங்க காதலை வந்து மீட்டெடுத்து கொண்டதை தான் நான் வந்து அந்த இந்த இடத்துல இரண்டாம் காதல் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
இவ்வளோ சாதாரண ஒரு கதையாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க, நான் ரொம்ப ரசித்த ஒரு கதாபாத்திரம்னா அது நான்சியாக தான் இருந்தது. எதனால் அப்படின்னா, நான் வந்து ஒரு மனநல ஆலோசகராக இருக்கேன். நிறைய ரொம்ப சமீபமாக வந்து நான் அடிக்கடி என்கிட்ட வர்ற எல்லா பிரச்சனைகளுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. குடும்ப பிரச்சனைகளில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருக்கிற இந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறதோ, ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி தன்னோட குடும்பத்தில் வந்து ஒரு திருமண உறவை தாண்டி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நான் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நான் நான்சியை பார்த்து நிறைய விஷயங்கள் படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சில வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் வந்து நான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து எடுக்கும்போது வந்து என்னோடய அங்கிள் ஒருத்தவங்க சொன்னாங்க, குடும்பத்துக்குள்ளே வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து கவுன்சிலிங் கொடுக்குறப்ப வந்து இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் சொல்லும்போது வந்து இது உனக்கு ரொம்ப ஏர்லியாக ஸ்டேஜாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான விஷயம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் இது வந்து நம்மளையே தாக்கிடுங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன எச்சரிக்கையாக அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ வரைக்கும் அதை ரொம்ப கவனமாக நான் வந்து கையாண்டுட்ருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த விதத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நான்சியை வந்து அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி ஒரு அஃபேர் இருக்குது, இல்லீகலாக ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது வந்து எந்த விதத்துலேயும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்காமல் ஒரு வஞ்சகமாக நினைக்காமல் அவளுக்காக உடனே அவளோட தவிப்பை புரிஞ்சிக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து மருதனை வந்து ரொம்ப மோசமாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான்சிங்கிற கதாபாத்திரம் வந்து மருதனை வந்து ரொம்ப கேவலமாக பார்த்துருக்க மாட்டாங்க. மருதன்ட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க. மருதன்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது மருதனோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவரும் இந்த உறவுலேருந்து வெளியே வரதான் விரும்புகிறாரு, திரும்ப தன்னோட மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுல தான் அவருக்கும் விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது நான்சியாக இருக்கிறாங்க. அப்புறம் பிரியாவை கையாளுற விதமாகட்டும், தன்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஒரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போய் அந்த பொண்ணை மிரட்டுறதோ, இல்லை அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக அந்த பொண்ணை வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து முரட்டுத்தனமாக வெளியேற்றுறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பிரியாட்டையும் போய் ரொம்ப தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப அழகாக அந்த காரியங்களை குறித்து பேசி பிரியாவுக்கும் புரிய வச்சு பிரியாவை வந்து இந்த மருதனோட வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுற விதமாகட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நான்சியோட பங்களிப்பு வந்து நான்சியோட பங்களிப்பாகட்டும், நான்சி தேர்ந்தெடுத்த வார்த்தைகளாகட்டும், எல்லாமே வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு படிப்பனையாக இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்த குடும்பங்களில் வந்து பஞ்சாயத்து பண்ண போகும்போது எப்படிலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நான்சி கதாபாத்திரம் இருந்தது. சில குறிப்பு சரவண கார்த்திகேயனோட எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது சில வரிகள்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிரகாசமாக டக்குன்னு அப்படி ஒரு துள்ளலாக இருந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அப்படியே உணர்வுகள் வந்து அப்படியே ஆமாம் இப்படி தான் இருக்கும், அந்த வார்த்தை அந்த உணர்வு வந்து இப்படி தான் இருக்கும், வார்த்தையாக கோர்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயங்கள். ஒரு இடத்துல வந்து பிரியா வந்து இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் போது அப்படின்னா, பிரியா வந்து இவங்களோட வாழ்க்கையிலேருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வருஷங்கள் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துருக்கும் போது நான்சியும் சாவித்திரியும் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணும்போது வந்து பிரியாவை மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது தான் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரீவைண்ட் பண்ணி யோசிக்கிற மாதிரி தான் இந்த கதை வரும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த என்ன நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக வந்து சாவித்திரியும் நான்சியும் அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சாவித்திரி வந்து 2வது குழந்தைக்கு 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பிரியாவை வந்து ஒரு ஆணோடு பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து சாவித்திரிக்கு வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு எரிச்சல் கோபம் எல்லாமே வருது பிரியாவை பார்க்கும்போது. அந்த இடத்துல வந்து ஒரு லைன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, சாவித்திரி மேடிட்டிருந்த வயிற்றின் மீது துப்பட்டாவை இழுத்து விட்டு கொண்டாள் அப்படின்னு சொல்லி, சாவித்திரி மேடிற்ற வயிற்றின் மீது துப்பட்டாவை இழுத்து விட்டு கொண்டார் அப்படின்னு. அதாவது அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா,
அவளை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஹஸ்பண்டை வந்து தன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போன பிரிக்க முயன்ற ஒரு பெண், அவட்ட இருந்து திரும்ப போராடி தன்னோட கணவனை மீட்டதா அவளோட உணர்வு. ஸோ அப்படி ஒரு பொண்ணோட பார்வை வந்து என்னோட வயிற்றுல இருக்க கரு மேலே பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட தன்னோட துப்பட்டாவை வந்து இழுத்து மூடிக்கிட்டா அந்த வயிறு வந்து அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சின்ன சின்ன உணர்வுகள் வந்து அது வந்து பெண்களுக்கு அப்படி தான் இருக்கும். தனக்கு ரொம்ப தன்னோட கருவை கூட கணவன் மாதிரி கணவனை காப்பாற்றுற மாதிரி தன்னோட கரு மேலே கூட அவளோட பார்வைலாம் பற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எரிச்சல் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து ஒரு சரவண கார்த்திகேயன் வந்து ஒரு ஆணாக இருந்து இந்த நுண்ணிய உணர்வுகளை கூட அவர் வந்து கவனித்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து நான்சி வந்து நான்சிக்கும் திருமணமான பெண் தான், நான்சிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஏன் இது இவ்வளோ குழப்பமாச்சு, ஏன் வந்து சாவித்திரியோட வாழ்க்கை இவ்வளோ குழப்பமாச்சு அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை வந்து பிரியாவே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட கணவர் கூட வந்து முதல் குழந்தை பிறந்த பிறகு சரியாக உறவு வச்சுக்கல, நீங்கள் வந்து உங்கள் குழந்தை மட்டும்தான் உலகங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தை கூட இருந்துட்டீங்க, உங்கள் கணவரை நீங்கள் கண்டுக்கலை, அவரை பற்றின அவர் அந்த வீட்டில் இருக்காருங்கிற மாதிரி கூட நீங்கள் கண்டுக்கலை அப்படிங்கும்போது வந்து அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொரு விஷயங்களை தேடி வர செஞ்சார். இன்ஃபேக்ட் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மென்டர் மாதிரி தான், அவர் வந்து என்னை வந்து நான் எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தப்போ வந்து அவர் என்னை வந்து ஆறுதல் படுத்த தான் என்னை தேடி எனக்கு வந்தார். வந்தப்போ அவர் வந்து உங்களை பற்றியும் நீங்கள் வந்து அவரை சரியாக கவனிச்சிக்கல, அதனால அவர் வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரியா வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சாவித்திரியை பற்றி இந்த இந்த கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் நிறையா நேரங்களில் வந்து ஒரு கணவன் வந்து திருமண உறவை தாண்டி வெளியே ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது வந்து நிறைய நேரங்களில் வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லும்போது வந்து அதை வந்து அவர் அடிக்கோட்டு சொல்லியிருந்தாலும் இன்னொரு இடத்துலையும் வந்து நான்சிக்கும் சாவித்திரிக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து கேட்பாங்க, நான் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும், உனக்கு நான் என்ன குறை வச்சேன்னு கேள்வி கேட்கணும், எதுக்காக நீ வந்து இன்னொரு பொண்ணை தேடி போனேன்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாள் சாவித்திரி. அப்போ நான்சி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து உனக்கு தேவை வந்து தீர்வா இல்லை பதிலா அப்படின்னு சொல்லி. இதில் என்ன அப்படின்னா சாவித்திரியும் வந்து சாவித்திரி ஆகட்டும் மிருதன் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து அவங்க திருமண உறவை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுல வந்து ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லை. இது ஒரு விபத்து மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரியாங்கிறது வந்து ஒரு விபத்து மாதிரி நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. மற்றபடி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க தான் செய்கிறாங்க. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறத நினைக்கல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல தான் விருப்பமாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான்சி வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு தேவை தீர்வா உனக்கு தேவை சொல்யூஷனா இல்லை ஒரு ஆன்சரா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உனக்கு தேவை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வா இல்லை ஒரு பதிலா, ஏன்னா நீ பதிலை எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பதில் வந்து கிடைக்கிற பதில் வந்து உன்னை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்த தான் செய்யும், அதனால நீ இது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை தேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனைகளில் வந்து திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே உருண்டுகிட்டே இருக்கிற காரணம் வந்து நம்ம வந்து ஒரு பதிலை தேடாம சாரி ஒரு தீர்வை தேடாம இது அதுக்கு ஒரு பதிலை தேடிக்கிட்டே இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு அழகான விஷயம் வந்து நான்சி அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீ வந்து சண்டை போடாமலும் இருக்காத பேசாமலும் இருக்காத, ஏன்னா சாவித்திரிக்கு வந்து அவரோட கணவன் வந்து அவங்க கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒரு பெண் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் வந்து சாவித்திரி வந்து மிருதன் கூட பேசவே மாட்டாங்க. ஸோ நான்சிக்கு அது தெரிய வர்றப்போ வந்து நான்சி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ சண்டை போடாமலும் இருக்காத பேசாமலும் இருக்கிறாத, இது ரெண்டுமே அதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா சண்டை போடாமல் இருந்தா நீ சண்டை போட்டீன்னா அதாவது நீ சண்டையும் போடாத பேசாமலும் இருக்காத, அது ரெண்டுமே அதுக்கு தீர்வு இல்லை. என்ன அப்படின்னா நீ சண்டை போட்டீன்னா ஆமாம் அப்படிதான் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் உன்னால் அந்த பதிலை ஏற்றுக்கவே முடியாது, பேசாமல் இருந்தீன்னா உனக்கு தெரிஞ்சும் நீ இதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்குவார்,
ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான்சி வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இதில் இந்த கதையில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சண்டை போட்டு ஒரு விஷயத்த வந்து முடிச்சிடவே முடியாது, சண்டை வந்து எதுக்குமே தீர்வாகவே இருக்காது, இல்லை பேசாமல் இருக்கிறதுங்கிறது வந்து எந்த பிரச்சனைக்குமே அது ஒரு தீர்வாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா ஊடல்களுக்கும் இது ஒரு தீர்வாக நிச்சயமாக இருக்கும். ஒரு சிறுகதைக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை வந்து அழகாக உள்வாங்கி தனக்குள்ளே உள்வாங்கி அந்த விஷயங்களை இவ்வளோ குட்டி குட்டி இடங்களில் வந்து அப்படியே ஒரு நிலத்தில் வந்து விதைய தூண மாதிரி அப்படி தூவிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எழுத்தாளர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இன்னொரு ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு அழகான வார்த்தை வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாவித்திரிக்கு வந்து தன்னோட கணவன் கூட வந்து தன்னோட கணவனோட அந்த இல்லீகல் அஃபேர் பற்றி தெரிகிறது எப்படி அப்படின்னா, அவரோட மொபைல் எடுத்து பார்க்க எதேர்ச்சி அவரோட மொபைல் கணவரோட மொபைல் எடுக்கும்போது அதில் வந்து பிரியாவோட ஒரு சின்ன மெசேஜ் வரும். அதை பார்த்தப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறவும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தைய உரையாடல்கள் கணவனுக்கும் பிரியாவுக்கும் நடந்த முந்தைய உரையாடல்கள் முந்தைய உரையாடல்களை வந்து அவங்க தேடி பார்ப்பாங்க இன்னும் அப்படின்னு சொல்லி. அந்த அதாவது ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குது அப்படின்னு தெரிகிற அந்த நொடியே வந்து ரொம்ப வலி மிகுந்த ஒரு நொடி. அது என்ன மாதிரி இருக்குன்னு இன்னும் அதை நோண்டி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எழுத்தாளர் ஒரு வரியை உபயோகித்திருந்தார், ஒரு ஊமையை உபயோகித்திருந்தார். உடலில் இருக்கும் புண்ணை நோண்டி பார்ப்பது போல் முந்தைய இருநாள் உரையாடல்கள் முழுக்க படித்து முடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி. உடலில் இருக்க புண்ணை நோண்டி பார்க்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும், அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தது. அவ்வளோ வலியாக இருக்கிற நேரத்துலையும் இன்னும் என்ன நடந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படிங்கிறத தேடுறது அப்படிங்கிறது. நான் ரொம்ப ரசித்த சில விஷயங்கள் வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இப்படி வந்து சில விஷயங்களை பெண்களோட நுண்ணிய உணர்வுகளை வந்து புரிஞ்சு எழுதியிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வாழ்த்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. இந்த சிறுகதையை வாசிக்கும் போது நமக்கே தோணும், என்ன இது, ஒரு ஆண் வந்து ஒரு திருமண உறவை தாண்டி வெளியே போயிட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு அப்புறம் திரும்ப வந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து நான்சி மூலமாக நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்காரு, சாவித்திரி வந்து கேட்பா, அப்போ நான் இப்படி போனாலும் திரும்ப வந்தாலும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது வந்து நான்சி சொல்லுவா, நிச்சயமாக நீ இப்படி வெளியே போயிட்டு வந்தாலும் நான் மருதனுக்கு வந்து இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பேன், ஏன் போனானும் கேட்காத, பழைய விஷயங்களை கிளறாத, திரும்ப உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிங்க, பழைய எந்த விஷயத்தையும் பேசாதீங்க அப்படின்னு தான் நான் மிருதனுக்காக இருந்தாலும் மிருதனுக்கும் இதே அட்வைஸ் தான் கொடுத்துருப்பேன், இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், திரும்ப அதை பற்றி நம்ம பேசவே கூடாது, அப்போ மட்டும்தான் நம்மளோட திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த திருமண உறவில் வந்து வெளியே போனாலும் அது பிரிந்து போகிறது மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அது ஏன் போகிறாங்க அவங்களுக்கு, அதுலேருந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது தான் நம்மளோட விஷயமாக இருக்கணும். அதை வந்து அந்த பெண்ணை வந்து சம்மந்தப்பட்ட ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாமல் அந்த விஷயத்தை நடத்துறது ரொம்ப மென்மையாக இந்த கதையை வந்து கொண்டு போயிருந்த விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த இப்படி தான் இந்த கதை வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப தூரத்தில் வந்து நான்சியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி, சாரி நான்சியும் சாவித்திரியும் வந்து பிரியாவை பார்த்தாங்கன்னு. இப்போ வந்து பிரியா வந்து அவங்க ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே அவங்க கிட்ட வர்றாங்க. வந்தோடனே நான்சிக்கு வந்து இது என்ன பிரச்சனையாகி முடியுமோ, என்ன ஆகுமோ, 3 வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்ச ஒரு பிரச்சனை இன்னைக்கு திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ சாவித்திரிக்கும் பிரியாவுக்கும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல் ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும். பிரியா வந்து ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல சில விஷயங்கள் பேசுகிறாங்க சாவித்திரிகிட்ட. உங்கள் கணவரை வந்து நான் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அவர் வந்து என் கூட வந்து எனக்கு ஆறுதலுக்காக வந்தார், எங்களுக்குள்ள அடுத்த கட்டமும் நடந்தது அவ்வளோதான்,
ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை நினைச்சிருந்தேன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்னு இங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரியை பார்த்து அந்த பிரியா சொல்லுவாங்க. சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அடிக்கடி வந்து பிரியா வந்து சாவித்திரியை பார்த்து சொல்றது வந்து கீர்த்தி அம்மா கீர்த்தி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குட்டி குழந்தையோட அம்மா குட்டி குழந்தை பேர் வந்து கீர்த்தி, அவளை சொல்லி சொல்லி கீர்த்தி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்த கதையில வந்து சாவித்திரி அப்படின்னு பல தடவை சொன்னாலும் பிரியா வந்து அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து ஒரு பிரியாவை நிப்பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீ வந்து கீர்த்தி அம்மா கீர்த்தி அம்மான்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, நீ அப்படி ஒரு அர்த்தத்தில் நீ என்னை வந்து கீர்த்தி அம்மான்னு கூப்பிடுறியா அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து மருதன்ட்ட பேசும்போதே வந்து உங்களை வந்து கீர்த்தி அம்மான்னு தான் பேசுவேன் அதனால் அப்படின்னு சொன்னோடனே வந்து சாவித்திரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்க, பரவாயில்ல இனமே என்னை வந்து மிஸ்ஸஸ் மருதன் கூப்பிடு அப்படிம்பாங்க. ஸோ எனக்கான உரிமை அது என்னுடைய விஷயம் என்னுடையது அப்படிங்கிறத வந்து அங்கீகார அவன் பிரியா முன்னால் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறக்காக முயற்சிக்கிறது தான் வந்து ஹீஸ் மைன் அப்படிங்கிறது தான் வந்து மிஸ்ஸஸ் மருதன் கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க பிரியா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சாவித்திரிக்கு வந்து இவளை ஏதாவது ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து டக்குன்னு சாவித்திரி நான்சி வந்து எதர்ச்சியாக அதை காப்பாற்றணும், எப்படியாவது இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப வெஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது வந்து நான்சி வந்து வேற இந்த கான்வர்சேஷனை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆணோட தான் பிரியா வந்திருக்காங்க. அந்த ஆண் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு, இவங்க இந்த மூணு பெண்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான்சி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க. டக்குன்னு சாவித்திரி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்போ அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வார்த்தையை வந்து பிரியா வந்து அவர் அந்த சாவித்திரியும் நான்சியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறாங்க. இப்படி தான் இந்த எழுத்தாளர் வந்து இந்த கதையை முடிக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஓப்பன் எண்ட் மாதிரி விட்டுட்டாங்க, நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோ. ஏன்னா கதை வந்து அந்த கடைசி விஷயத்தில் பிரியாவுக்கு கல்யாணம் ஆகுதா ஆகலையாங்கிறது கதை இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது இல்லை. அதுக்கு முன்னால நிறைய உங்க வாழ்க்கையில நீங்க இதுல எந்த என்னெல்லாம் எடுத்துக்க போறீங்கிறதா விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியாவோட புன்னகை தான் வந்து அந்த எழுத்தாளர் வந்து நம்ம மீது வைக்கிறாரு. அதெல்லாம் கண்டுக்காத, நீ உன் விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இந்த இரண்டாம் காதல். இன்னைக்கு இந்த கதை மூலமா நிறைய பேருக்கு வந்து தங்க தொலைத்த அவங்களோட காதலை வந்து மீட்டெடுத்து கணவன் மனைவி சந்தோஷமா வாழணுங்கிறது தான் இந்த இரண்டாம் காதல். ஸோ இதோட இந்த உரையாடல் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.